Hi guys, assalamu alaikum. Welcome to Ladyboss Kitchen. Nanga indiki paakapora recipe Hyderabadi style chicken biryani. 1 kg chicken clean panni wash panni eduthikiren. இது கூட மூணு வெங்காயத்தை கோல்டன் ப்ரவுனுக்கு ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சாப் பண்ணி ஆட் பண்ணுங்க. அண்ட் அதோட ரெண்டு தக்காளி மூணு பச்சை கொச்சிக்காயையும் சாப் பண்ணி ஆட் பண்ணுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட், அது கூட ஒரு கப் யோகட் இல்லைண்டா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேருங்க. ஒரு லெமனையும் இந்த மாதிரி புளிஞ்செடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுங்க. இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொச்சிக்காத்தூள் சேருங்க. ஒன்றரை டீஸ்பூன் மசாலா தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இது இல்லைண்டா அதை ஒமிட் பண்ணுங்கள். அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்கன்றா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிற லிங்கில் போய்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ஆனியன்ஸ், தக்காளி, கொத்தமல்லி இலை எல்லாம் நல்லா மேஷ் ஆகி சிக்கனோட மிக்ஸ் ஆகணும். மசாலா எல்லாம் சிக்கனோட நல்லா கோட் ஆகிற மாதிரிக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மேரினேட் பண்ணிக்கிற சிக்கனை 3 to 4 hours ஃப்ரிட்ஜில் வைக்கணும். மேரினேட் பண்ணி வச்சிக்கிற சிக்கனை இப்போ ஒரு பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளணும். இது கூட 2 cups தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு 15 minutes குக் பண்ணி எடுக்கணும். சிக்கன் குக் ஆகிற டைமில் ரைஸை ரெடி பண்ணி எடுக்கணும். அரிசியை வேக வச்சு எடுக்கிறதுக்கு நல்லா பாயில் பண்ணின வாட்டர் ஆட் பண்ணுங்க. அது கூட 8 ஏலக்காய், கருவப்பட்டை அண்ட் பே லீஃப், 3 கராம்பு ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு 2 teaspoons சால்ட், அரிசி ஒட்டாமல் உதிரி உதிரியாக வாரத்துக்காக 1 tablespoon ஆயில் ஆட் பண்ணுங்கள். இது கூட 2-3 ரம்ப பீசஸையும் சேர்த்துக்கோங்க. அண்ட் இப்போ 1 kg பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கோங்க. இதை நான் வாஷ் பண்ணி 1 hour ஊற வச்செடுத்தேன். அரிசியை 70% மாதிரி குக் பண்ணி எடுங்க. ஃபுல்லாக வேக வைக்க தேவையில்ல.
ஹாஃப் குக் பண்ணிக்கிற ரைஸை தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுக்கணும். ஸோ எங்கிட்ட சிக்கன் கறியும் குக் ஆகிட்டு 15 மினிட்ஸ்க்கு நாங்கள் குக் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த சிக்கன் கறியில் நாங்கள் ஹாஃப் குக் பண்ணிக்கிற ரைஸையும் சேர்த்துக்கொள்ளணும். ரைஸ் ஃபுல்லாக கறிக்கு மேலால் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது கூட கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சாப் பண்ணி மேலால் சேர்த்துக்கோங்க. அடுத்த லேயர் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற வெங்காயம். ஸோ இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கடைசியாக 2 அல்லது 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. லிட்டோண்டால் க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுங்க. 10 மினிட்ஸ்க்கு போகிறோம், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இவ்வளோ தான் நல்ல டேஸ்டான ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு. சிக்கன் நல்லா வெந்து ரைஸும் நல்லா குக் ஆகிக்குது. நாங்கள் யூஸ்வலாக செய்கிற பிரியாணி மாதிரி இல்லை இந்த ரெசிபி, நல்ல டேஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்ஷால்லா இன்னும் நிறைய வீடியோஸ் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுவேன். இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.